ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விக்கி, ஜிம் கோச். இது நம்ம ஃபிட்னஸ் தமிழா சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரத்தில் என்னென்ன ஒர்க் அவுட் போடணும், ஜிம்முக்கு போகிறவங்க அதை பற்றி ஃபுல் விளக்கமான வீடியோ தான் இது. நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கிளியராக ஒர்க் அவுட் எப்படி பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்தில் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இதில் வந்து என்னென்ன போடணுன்றதை ரெண்டு வீடியோ ஆல்ரெடி ஷோல்டர் செஸ்ட் போட்டேன். இப்போ போடுறது வந்து லேட் மசூல், விங்ஸ், இந்த பேக் மசூல் ஒர்க் அவுட் சொல்லுவாங்க இல்லையா, லேட் மசூல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் போடுறாங்க. ஸோ இது 17 வயசு மாணவரில் எடுத்தது. அவரோட டேலண்ட் என்னன்னு பாருங்கள். அவர் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு பாடி பில்டிங் ஆன அழகனா 18 வயசில் களம் இறங்க போகிறாரு. அதுக்காக இப்போத்துலேருந்தே பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கார் நண்பர்களே. ஸோ நல்லா பாருங்கள், சின்ன வயசு இளம் வயசில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க், டி பார் ரோயிங், ஸோ லேட் மசூல் இது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல மாஸ் கிடைக்கக்கூடியது. ஸோ புது சென்றதுனால இவர் வேக வேகமாக போடுறாரு, அதுமாதிரி போடாதீங்க, ஸ்லோவாக அப் பண்ணி டவுன் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக சிட்டிங் ரோயிங். ஸோ லேட்டில் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆடாமல் அசையாமல் அப்படி அப் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா, நல்லா வலிச்சு விட்டிங்கன்னா, ஸோ சிட்டிங் ரோயிங் நல்ல பேக் மசூல் லேட் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த சின்ன மாணவர், 17 வயசு மாணவர் இவ்வளோ அழகாக என் பண்ணுறதா பார்த்துக்குங்க. ஸோ இதில் டவுட் இருந்தால் கூட கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9884343736. சிங்கிள் டம்பிள் ரோயிங், ஒரு லெக் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு டம்பிள் அப் பண்ணி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்குங்க. இது கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால உங்களுக்கு அது மாதிரி தான் தெரியும். ஸ்லோவாக அப் பண்ணி பாருங்கள், விற்கிற பாருங்க, அந்த மாதிரி கீழே போச்சுன்னா ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே லெஃப்ட்டில் போடுங்க, தென் ரைட்டில் போடுங்க. சிங்கிள் பண்ணும் போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்கிள் டம்பிள் ரோயிங். ஸோ இது மட்டும் பண்ணால் இப்போ கொடுக்குற ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாஸ் தான். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். இது கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 100 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து வேலைக்கிழமை போடுறது, இன்க்ளைன் டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ அப்பர் செஸ்ட் போடுறாரு பாருங்கள், அழகாக அந்த செஸ்ட்டில் வந்து அந்த இடத்துல வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி நண்பர்களை எல்லாத்துலேயுமே 3 செட் போடுங்க, கவுண்டிங் 12 10 8. ஸோ இந்த கவுண்டிங்கில் போடுங்க. இது டெமோன்றதுனால உங்களுக்கு லைட் வெயிட் பண்ணி அவர் லைட்டாக அவங்க பண்ண வச்சு, ஸோ அவரோட டேலண்ட்டை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். தென் வந்து டம்பிள், இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். ஸோ இதை வந்து அப்பர் ஷோல்டர் நேராக வச்சு பாருங்கள், அவ்வளோதான், அந்த ஷோல்டர் நேராக வச்சு எவ்வளோ டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு மாணவர், இவரோட டேலண்ட்டை பாருங்கள், பாராட்டுங்க. ஸோ நிறைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபிட்னஸ் தமிழாவை. இந்த மாதிரி ஒரு புத்தம் புதிய வீடியோ அடிக்கடி வேணும்னா, ஸோ நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டால் தான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டே இருக்க முடியும். இது டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ டவுனில் பாருங்கள், சொட்ட சொட்ட வேர்வை துளிகள் சொட்ட சொட்ட நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்ருக்காரு இந்த இளைய மாணவர், 17 வயசு, அழகான பண்ணுறாரு பாருங்கள். ஸோ பாருங்கள் இதை எங்கே இருக்கிறாரு பாருங்கள், பொசிஷன் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் நீங்கள். ஸோ அப்பருக்கு எங்கே இருக்கிறாங்க, இந்த டவுனுக்கு எங்கே இருக்கிறாங்க, டிக்ளைன் படுத்துட்டு பாருங்கள். ஸோ இது பாருங்கள், இது மாதிரி மெத்தடில் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு பக்காவாக அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து டம்பிள் போடணும், டிக்ளைன் இவ்வளோ அழகாக தூக்குற பாருங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைட் வெயிட். ஸோ கரெக்டாக ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணக்கூடிய கிளாஸை வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். இல்லைனா ராங் ஒர்க் அவுட் ஆகி மசில் வந்து டயர் ஆகி உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் வரும். சந்தேகங்கள் எதுவும்னாலும் கேட்டுட்டு பண்ணுங்கள். இது வந்து இன்க்ளைன் டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸில் பட்டர்ஃப்ளை. ஸோ லைட் வெயிட் போட்டு நல்லா புஷ் பண்ணி அப் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் நண்பர்கள். இது வந்து இவ்வளோ நேரம் போட்ட அந்த செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு இது அழகாக கிளியர் பண்ணக்கூடியது. ஷேப் வர்றதுக்கு நல்ல பேக்கில் போக போக செஸ்ட் வந்து அப்படியே மலை மாதிரி நிமிந்து நிற்கும். இதில் நீங்கள் எவ்வளோ வெயிட் போட் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வர்றதுக்கு இந்த மிஷின் ஹைட்ராலிக் நல்ல உதவி செய்யும். அடுத்ததாக பார்க்க போகிறது கேபிள் கிராஸ் ஓவர். ஸோ பாருங்கள், இதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ சின்ன பையன், 17 வயசு, அவ்வளோ அழகாக பண்ணுறாரு, அருமையான ஒரு பயிற்சி. இவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா நீங்கள் பாருங்கள், வருங்காலத்தில் இவர் வந்து சாதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் சேர்ந்து. இந்த மாதிரி 17 வயசில் வந்தாங்கன்னா
இருபது வயசில் அவங்க ஒரு நேஷ்னல் ஜூனியர் நேஷ்னல் அடிக்கிற அளவுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ பாருங்கள் டபுள் பார் நெக்ஸ்ட். ஸோ இதுதான் இப்போ செஸ்ட்டுக்கு, ஓவரால் செஸ்ட்டுக்கு வந்து இந்த டபுள் பார்ன்றது ஒரு மிகவும் முக்கியமானது. ஸோ நம்ம சொன்ன பயிற்சி எல்லாம் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்காரு. தென் இது போடுறது வேலைக்கிழமை தேர்ஸ்டே, இன்க்ளைன் டின்க்ளைன் போட்டாச்சு அதே பெஞ்சில். ஸோ க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறோம். இது பாருங்கள் அழகாக இறக்கி அவரால் முடியல. இந்த கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் க்ளோஸ் கிரிப் எப்படி போடணுன்ட்டு. அது போட்ட அடுத்த செகண்டே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கேப் இருக்கக்கூடாது, பைசெப்ஸ் தூக்கணும். ஸோ ட்ரைசெப்ஸ் ஒரு செட்டு, பைசெப்ஸ் ஒரு செட்டு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக த்ரீ செட் போடுங்க நண்பர்களே. க்ளோஸ் கிரிப் த்ரீ செட்டு, பைசெப்ஸ் த்ரீ செட்டு, ஒன் பை ஒன்று. அது முடிஞ்சோடனே இது, இது முடிஞ்சோன்னு அது மாறி மாறி போட்டிங்கன்னா த்ரீ செட் நல்லாயிருக்கும். அடுத்தது லையிங் எக்ஸ்டென்ஷன், தலைக்கு பின்னாடி இறக்கி ஸோ ஏற்றணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டு. இது ஒரு செட்டு போட்டோடனே அடுத்தது ஸ்பீடாக, அடுத்தது பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ்க்கு உடனே வந்துடுவார். அவ்வளோதான் கேபிள். இந்த மாதிரி லையிங் ஒன்று போட்டிங்கன்னா இதில் ஒரு பைசெப்ஸ். ஸோ எல்லாமே மூணு மூணு செட்டு போடுங்க. இது தனியாக தனி போடக்கூடாது, அது ஒரு செட்டு போட்டால் இது ஒரு செட்டு, பை ஒரு செட்டு, ட்ரை ஒரு செட்டு. ஸோ இது அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக, நெத்திக்கு நேராக இருக்குது, கைகள் ஷேக் பண்ணாமல் அழகாக பண்ணுங்கள் நண்பர். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்கும். மறுபடியும் சொல்கிற டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் வந்து புஷ் டவுன் பண்ணுறாரு. ஸோ புதிய மாணவர் அவர் இப்போ தான் வந்துட்டுருக்காரு, ஒரு ஒன் வீக்காக இப்போ தான் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சரியாக கரெக்டாக பண்ணுங்கள். ட்ரைசெப்ஸை பற்றி தெரியணும் நம்மளோட வீடியோ போய் முழுமையாக பாருங்கள். இது ஒரு செட்டு முடிஞ்சோடனே அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் டம்பிள் எடுக்கணும். ஸோ பாருங்கள் அவ்வளோதான், இந்த டம்பிள் ஒன் பை ஒன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறா பாருங்கள். இந்த மெலிசான இந்த சின்னஞ்சிறு வயசில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணுறாரு. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டாப்பாக எடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ எடிட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கட்டாய வருது, தொடர்ந்து பண்ணார் இவர். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் சொன்னது ஒவ்வொரு ஒரு ஒரு செட்டாக போட்டு காட்டியிருக்காரு. மிகவும் அருமையான மனிதர் இவர். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பூஜா ஜிம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இது நம்மளது. நம்ம ஃபிட்னஸ் தமிழ் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சாட்டர்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தைஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்காட், ஸ்காட் ஃபுல் ஸ்காட் போடுறாங்க இல்லையா, அதுதான். ஸோ அழகாக ஃபுல்லாக உட்காந்து எழுதுங்க. இவரே பாருங்கள் அழகாக பண்ணுறாரு. அடுத்தது தை கல் ஃப்ரண்ட் தை கல். ஸோ இது அழகாக பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் தை வந்து மசில் வந்து நல்லா உடஞ்சி நல்லா ஃபார்ம் ஆகும். இது ஹைட்ராலிக் மிஷின்றதுனால பின்னாடி கேபிள் இருக்குது வெயிட்டு, என்னடா வெறும் இது தூக்குறன்னு நினைக்காதீங்க. ஸோ இது இது முடிஞ்சோடனே பேக் தைக்கர், ஃப்ரண்ட் முடிஞ்சோடனே பேக் தைக்கல் பாருங்கள். பேக் ஆம்ஸ்ட்ரிங் மசில் நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம படுத்துட்டு பொறுமையாக பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தைஸில் நல்லா இருக்கும். எல்லாருமே நம்ம ஆளுங்கள் அப்பர் பாடியை டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. லோயர் வந்து ஸ்காட் வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க, அது தவறான ஒரு விஷயம். ஸோ பேஸ் பண்ணுறோம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது லெக் ப்ரெஸ் ஓவரால் எப்படி சொல்கிறது, ஓவரால் உங்கள் தொடைக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தனியாக நான் ஒரு பயிற்சிக்கு கிளாஸ் கொடுத்தேன், அவர் புதுசுன்றதுனால பண்ண தெரியல. அதிலும் அவர் கிராம்ப் பிடிச்சிச்சு அந்த டைமில், இருந்தாலும் நம்மளுக்காக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஃப் ரைஸ். ஸோ தொடையில் ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு அந்த ஒரு பிளேட்டோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று வெயிட் வச்சுக்கோங்க, ராட்டில் கூட விட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் காலை வந்து லெக் வந்து அப் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், தரையில் போய் தொட்டுட்டு அப் பண்ணிங்கன்னா உங்கள் காஃப் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அருமையான ஒரு பயிற்சி இது. சிட்டிங்கில் தொடையில் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ சிட்டப்ஸ், ஃபுல்லாக ஒரு நூறு நூறுன்னு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் செட் போடுங்க, நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க.